ஹாய் ஆரகன். எப்படியாவது நம்ம படத்துக்கு ஒரு நல்ல தமிழ் பேரை வச்சுணும்பா அப்படின்னு இப்போ வர இயக்குநர்கள் வந்து எடுக்கிற முயற்சியை நிச்சயமாக நம்ம பாராட்டணுங்க. சரி, அது என்ன ஆரகன்? திரு சங்கீத் சீனிவாச ராவ் இயக்கத்தில் வெளியே வந்துச்சு அபூர்வ சகோதரர்கள்னு ஒரு படம், கமல் சார் படம், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் எல்லா காட்சியும் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ஒரு காட்சி வந்து சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ளே மௌலி சாரும் கமல் சாரும் பேசிக்கிற மாதிரி காட்சி, வசனங்கள்லாம் சூப்பராக இருக்கும். கிரேசி மோன் சார் சொல்லவே வேணாம். குறிப்பாக அதில் ஒரு வசனம், கமல் சார் வந்து மௌலி சாரை பார்த்து பேசுவார், கபட நாடக வேஷதாரி அப்படிம்பார். இந்த கபட நாடக வேஷதாரி தான் ஆரகன். இந்த படம் 1989 வந்துச்சு. இந்த படத்துலேருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் காலமானாங்க. அந்த நாள் அன்னைக்கு தமிழகமே வந்து ஒரு மாதிரி மயான கோலம் போட்டுச்சு. எல்லாரும் வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒரே வேண்டுதல் தான் வச்சாங்க, ஏன் ஆயில் எடுத்துக்கோ, ஏன் உயிரை எடுத்துக்கோ, அவரை மீட்டு கொடுத்துரு, எப்படியாவது அவரை காப்பாற்றி கொடுத்துரு, ஏன் ஆயில் எடுத்துக்கோ. இப்படி தான் இருந்துச்சு. என் மாமாலாம் கட்சி கூடிய பச்சையாக குத்திருந்தார் கையில். அவரெல்லாம் அழுது நான் பார்த்ததே இல்லை. துர்ராஜு தேம்பி தேம்பி அழுதார் இதே டைலாக்கை சொல்லி. அவர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே அப்படி தான், என் ஆயில் எடுத்துக்கோ, அவரை மீட்டு கொடுத்துருன்னு சொல்லி அழுதுந்தாங்க. இப்போது உதாரணத்துக்கு இது மாற்றி, நீ என்னடா கொடுக்குறது, உன்னை கேட்காம உன் ஆயில நானே எடுத்துக்கிறம்பான்னு ஒருத்தன் கிளம்பி வந்து அப்படி இருக்கும். அதுதான் ஆரகன். ஆரகன் திரு அருண் கேஆர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர். மைக்கேல் தண்டபாணி, கவிப்ரியா இவங்க ரீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு சூர்யா வைத்தி, இசை விவேக், ஜஷ்வந்த், எடிட்டிங் சசி தாக்ஷா. ஒரு படத்தில் நிறைய கதாபாத்திரங்கள் இருந்துச்சுன்னா பெரிய பெரிய டெக்னிக்கல் ஜம்ப்போ இல்லைன்னா கண்டினியூட்டி ஜம்ப்போ லுக்கோ இதெல்லாம் வந்து கதையோட ஓட்டத்தில் வந்து நம்ம வந்து கவனிக்காமல் விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த படத்தில் கதாபாத்திரங்களோட எண்ணிக்கை ரொம்ப சொற்பம். ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட திராபியாயிடும், முக்கிய இடம் படம். ஆனால் அது ரொம்ப நேர்த்தியாக, அது தெரியாத மாதிரி ரொம்ப சூப்பராக எடிட் பண்ணியிருக்காங்க சசி. சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு ஒர்க் இந்த படத்தில். இன்னொரு காட்சி இருக்குது. ஸ்ரீரஞ்சினி வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். அப்படியே சாந்த சுரூபியா, அமைதியாக ஒரு அம்மா கேரக்டரு, ஒரு ஒரு லீட் ரோல் கேரக்டருக்கு ஈக்குவலாக இன்னொரு கேரக்டர், அந்த மாதிரி தானே பார்த்துருப்போம். ஒரு பாசிட்டிவ் வைப்பில் பார்த்துருப்போம். ஆனால் அந்த படத்தில் அப்படியே டோட்டலாக வேறு. ஐயோ, அதிலும் குறிப்பாக ஒரு சீனு, நள்ளிரவில் அப்படியே பெட்டில் படுத்துட்டுருக்கிறவங்க டக்குன்னு அப்படி கண்ணை விழித்து எழுந்து அப்படி பெட்டு மேலே உட்காந்து ஒரு நாலு காலில் அப்படியே நடந்து போய் கதாநாயகி படுத்துட்டுருக்கிற ரூமுக்குள்ளே போய் அவங்க தூங்கிட்டுருக்குறவங்கள தூக்கி மடி மேலே போட்டு அவங்க முடியை அள்ளி மென்று சாப்பிட்ற சீன்லாம் அள்ளி விட்டுருச்சு. ஓ, வெஜ் ஆஃப் த சீட் தான் போங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒளிப்பதிவு சூர்யா அவங்க ஒர்க்கு செம்மையாக இருந்துச்சு இந்த படத்தில். இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே டெக்னிக்லாம் வந்து நம்ம கொரியன் படத்தில் பெரும்பாலும் பார்த்துருப்போம். நீங்கள் என்ன படம் பண்ணுறீங்க, நாங்கள் பண்ணுறோம் பார் படம்னு ஒரு சவால் விடுற அளவுக்கு இருந்துச்சு இந்த படத்தில் மேக்கிங். ரொம்ப பிரமாதமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தார் அருண் கே. சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு ஒர்க்கு. நான் மேலே சொன்ன மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் இல்லை, ரெண்டு பேர் சுற்றி சுற்றி தான் நிறைய சீன்ஸ் வருது. அதில் தோய்வே இல்லாமல் ரொம்ப பிரமாதமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்க. சூப்பராக இருந்துச்சு இயக்குனர் அருண் கே, ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் ஒர்க்கு. நானும் நண்பர் கதிரும் தான் அந்த படத்தை சேர்ந்து பார்த்தோம். அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் திடீர்னு என்ன வேறே ஒன்றும் செட் ஆகலாம், அவன் என்னமோ வயசான மாதிரி இருக்கான், இவனுமோ ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்கு, கதா ஜோடி பொருத்தமே சரியில்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா போ 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 ஏன் இந்த மாதிரி ஒரு பேரை செலக்ட் பண்ணாருன்னு சொல்லி உங்களுக்கே புரியும், எங்களுக்கு அது ஃபீல் ஆச்சு. இப்போ சொல்லிட்டா ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும். நீங்கள் அந்த படம் பாருங்கள், உங்களுக்கும் அது ஃபீல் ஆகும். என்னதான் நீங்கள் ஒரு பெரிய த்ரில்லர் விரும்பியாக இருந்தாலும் இப்போ நிறைய பேருக்கு இல்லாத ஒரே விஷயம் பொறுமை. இது கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ட் மூவிங்க, கொஞ்சம் பொறுமையாக அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். முன்னெல்லாம் டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட ஒரு சீன் சொல்கிறாருன்னு வச்சுங்களா, டாப் ஆங்கிள் சீன் சார், ஈகிள் ஷாட் சார், ஹெலிகாப்டர் ஷாட் சார் அப்படின்லாம் சொன்னார்னு வச்சுங்க, சார் 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 வேணாம் சார், நம்ம பட்ஜெட் தான் இல்லை சார், நீங்கள் வேறு ஏதாவது சீன் சொல்லுங்கள் சார், இல்லைனா அந்த சீனை தவிர்க்கிறதுக்கு பார்ப்பாங்க. கொஞ்சம் அதிகமாக காசு இருக்கிறவங்க இந்த அந்த பர்டிகுலர் சீனை செட்டுக்குள்ளே கீ பண்ணி எடுத்துப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, ட்ரோல் கேமரா வந்துடுச்சு. டெக்னிக்கலாக நம்ம அட்வான்ஸ்ட் ஆகிட்டோம். நம்ம என்னதான் டெக்னிக்கலாக அட்வான்ஸ்ட் ஆனாலும் அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அளவாக கொடுத்துட்டோம்னா ஃபைன், சூப்பர். ஆனால் இந்த படத்தில் நிறைய ட்ரோல் ஆங்கிள் ஷாட் இருக்குது. அது வந்து ஹாரர் ஃபீலை ஏற்படுத்தலை, ஒரு ஹாரர் ஃபீலை ஏற்படுத்தவே இல்லை. ஒரு மாதிரி அந்த ஷார்ட் பியூட்டியை ரசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு, வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ஏன் அப்படி பண்ணார் இயக்குனர்னு தெரியல. குறிப்பாக நான் ஒரு காட்சி சொல்கிறவங்களால கற்பனை பண்ண முடியாத பாருங்கள், ஒரு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு ரெட் கலர் பில்டிங் இருக்குங்க,
ரூஃபெல்லாம் ரெட்டு அப்படியே டாப் ஆங்கிள் ஷாட்டில் ட்ரோலில் இருக்குது அந்த ஆங்கிளு. அதை பார்க்கும்போது ஒரு அச்ச உணர்வு ஏற்படுத்தலை. அது வந்து வா வாட் அ பியூட்டிஃபுல் ஷாட் அப்படி இருக்குது. இந்த மாதிரி நிறைய காட்சிகள் இருந்துச்சு. இது ஏன் அப்படி இருந்துச்சுன்னு நானும் கதிரும் பேசிகிட்டு இருந்தபோது அப்போ கதிர் தான் சொன்னார், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் கேமராக்கும் ஒரு ஹைட் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணும்பா, ரொம்ப ஹைட்டாக இருக்குப்பா, அது இன்னும் கொஞ்சம் ஹுட்ஸ்க்கு பக்கத்துலேயே இருந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த நீங்கள் சொன்ன அந்த அச்ச உணர்வு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒருவேளை அதுதான் காரணமோ இருக்கலாம். ஸோ இந்த படம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த படம் ரெண்டே பேர் வந்து சுற்றி சுற்றி நடக்குது, ஒரு மாதிரி தனிமை ஃபீல் ஆகணும்ல, ஒரு மாதிரி லோன்லினஸ்ஸை ஃபீலே ஆகலை அந்த படம் பார்க்கும்போது. அது ஏன்னு தெரில. இன்னொரு இடத்துல வந்து கதாநாயகி வந்து ஏஜிங் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்காங்க காட்சிக்கு காட்சியாக. அது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லலாம். ஒரு காட்சியில் ஒரு மாதிரி, இன்னொரு காட்சியில் இன்னொரு மாதிரி, அதாவது ஒரு காட்சியில் ஒரு மாதிரி இருக்காங்க, இன்னொரு காட்சியில் முடி லைட்டாக நரைச்ச மாதிரி, ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி. அதுக்கெல்லாம் டீட்டெயில்ஸ் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். ஆரகன் வச்சின் தேட்டர்ஸ், ஒரு நல்ல தேட்டரில் ஓடிடியில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தேட்டரில் இந்த படம் பார்த்துருங்க. இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, எத்தனை தேட்டரில் இந்த படம் ஓடுதுன்னு தெரில, செலக்டிவாக ஏதாவது தேட்டரில் கண்டிப்பாக ஓடும், கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணுங்கள். ஆரகன் வச்சின் தேட்டர்ஸ், பை.